உங்களை கொலை செய்ய போறாங்கிறவன் கையை பிடிச்சு ஜெபம் பண்றதுக்கு உங்களால முடியுமா? ஹலோ, நீங்க கேப்பீங்க அகஸ்டின் ஜபக்குமார உம்மால முடியுமா? முடிஞ்சதுனாலதான் ஏன் சொல்றேன், முடிஞ்சதுனாலதான் சொல்றேன். ஒரு நக்சலைட் லீடர் என்ன சந்திக்கணும்னு வந்தான், தனியா வரல, பாடிகார்டோட வந்தான், AK-47. நான் சொன்னேன், நான் முதல்ல ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு உங்க கூட பேசுறேன், ரூம்ல இருக்கிறோம், அவன் பாடிகார்டு பக்கத்துல இருக்கிறான், எங்களை சுத்தி 15 பேர் துப்பாக்கியோட நாங்க இருந்த ரூமை சுத்தி. நான் சொன்னேன், நீ என்னைய பேச கூப்பிட்டியா கொல்ல கூப்பிட்டியா? நான் சரியா பதில் சொன்னா பேசுவோம், இல்லனா கொல்லுவோம். நான் கேட்டேன், எதுக்குப்பா கொல்ல வர்ற? நீ எங்க ஆளெல்லாம் கோழையாக்கிடுற, ஏசு ஏசுன்னு சொல்லி சிலுவையில் அறையப்பட்ட காட்ட காட்ட, நான் அவனுக்கு துப்பாக்கி கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான், நீ எல்லாவனையும் கிறிஸ்தவனாக்கி துப்பாக்கி கொடுத்தா அவன் சொல்றான் இனி நாங்கள் துப்பாக்கி எடுக்க மாட்டோம், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியோம் சார்ந்திழைப்பாயிருவேன் சொல்றான், எல்லாவனும் கோழையாக்கி விட்ட, அதனால நீ இந்த கலக்கம் வராதபடி உன்னை கொல்லணும். ரெண்டு, நம்ம பேசுறதுல நீ ஜெயிச்சின்னா நான் உனக்கு பின்னால, நான் ஜெயிச்சிட்டேனா நீ அவுட். இப்ப நீங்க இந்த மாதிரி நிலைமையில இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? ஹலோ, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து என்ன செய்வீங்க? எப்பா நம்ம பேச்சுவார்த்தையை தொடங்கவே வேண்டாண்டா, எனக்கு புள்ள குட்டி எல்லாம் இருக்குப்பா, நீ பேச வேண்டாம், நான் ஆர்கியூ பண்ண வேண்டாம், நீ ஜெயிக்கிறியா, நீ ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்க என் விட்டுருப்பா அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்க, எனக்கு தெரியாது உங்களை பத்தி. நான் சொன்னேன், சரிப்பா உட்கார், உட்கார வச்சு அரை மணி நேரம் என்னைய கடைஞ்சி எடுத்துட்டான். என்னெல்லாம் கடைஞ்சான், அந்த பாஸ்டர் அப்படி பண்றார், இந்த போப் அப்படி பண்றார், இந்த பிஷப் அப்படி பண்றார், அவனுக்கு எல்லா சபையினுடைய சரித்திரமும் தெரியுது. பீகார்ல காட்டுக்குள்ள கிடக்கிறவனுக்கு உங்க ஊர் வண்டவாளெல்லாம் தெரியுது, உங்க சபையில நடக்கிற அட்டகாசம்லாம் தெரியுது, பெரிய பெரிய ஊழியக்காரங்க பண்ண அவ்வளவு அட்டகாசம் தெரியுது. அவ்வளவு சொல்லிட்டு என்னடா ஊரை ஏமாத்துறீங்க அப்படி இப்படின்னு பேசினா நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், சொல்லி பார்த்துட்டு கடைசியில நான் இனிமே இப்படி ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தா முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு காரியம் சொன்னேன். என்ன சொன்னான் தெரியுமா? இந்த பாரு, நான் இவ்வளோ நாடுகளுக்கு சுத்தி திரிவேன், இந்தியாவிலையும் மூலம் முடுக்கெல்லாம் போறேன், என்ன பாதுகாக்கிறதுக்கு எனக்கு வச்சிருக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்பப்ப தலைமுடி கலையுதுன்னு சொல்லிட்டு இந்த சீப் மட்டும் தான் வச்சிருக்கேன். உனக்கு இவ்வளவு வீரம் பேசுறது, உனக்கு உன் உயிருக்கு எவ்வளவு பேர் பார்த்து, உன் பக்கத்துல ஒருத்தன் AK-47 வச்சிருக்கான், உன்னை சுத்தி 15 பேர் என்னைய பார்த்து குறி வச்சுக்கிட்டு இருக்கான், என்கிட்ட கத்தியும் கிடையாது கம்பும் கிடையாது, நீ எனக்கு பயம் இருக்குதா? உனக்கு பயம், மரண பயம் இல்லாத வாழ்க்கைய வாழ்றவன் நானா நீயா? உன் பிள்ளைக்கு நீ நல்ல தகப்பன் அல்ல, இந்திய தேசத்துக்கு நீ நல்ல குடிமகன் அல்ல, நீ உன் பெஞ்சாதிக்கு நல்ல கணவன் அல்ல, என்னைய பாரு, ஒன்னும் இல்லாம இருந்தாலும் நல்ல கணவன், நல்ல அப்பா, நல்ல குடிமகன். நீ இப்ப நீ சொல்லு, நான் நல்லவனா நீ பெரியவனா? உடனே ஓன்னு அழுதுட்டான். ஏன்னா பிள்ளை பிறந்து 1.5 வருஷம் ஆயிருந்தது, இன்னும் பிள்ளைய பார்க்க போக முடியல, போலீஸுக்கு பயந்து உள்ளே கிடக்கிறான், காட்டுக்குள்ளே கிடக்கிறான். ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கா, 3 பொம்பளை பிள்ளை பிறகு 1 ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கா, பாக்குறதுக்கு போறதுக்கு முடியல. அவன் அழுதுட்டான், அழுதுட்டு சொல்றான், ஆமா நீ உண்மையத்தான சொல்ல, நான் தான் பயப்படுறேன், நீ பயப்படாம இருக்கீங்க. ஏனென்றால் வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள தீரு நாமம் அது, வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள தீரு நாமம் அது, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். நல்ல கவனிங்க, இத கண்ணோனே அந்த பக்கத்துல இருக்க பாடி கார்டு சொல்றான், AK-47 சொல்றான், நீ போகலாம் போகலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் கிறிஸ்தவன் ஆக்கிடுவான் உன்னிய. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கிறிஸ்தவன் ஆக்கிடுவான், ஆயிட்டேன், இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறான். அல்லேலூயா. அவன் கையை பிடிச்சு நான் ஜெபம் பண்ணத இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவான், அண்ணே நீ என் கையை பிடிச்சல, அன்னைக்கு என் குடல இருந்த எல்லா துஷ்டத்தனமும் போயிடுச்சு, நான் கிறிஸ்துவுக்கு பிள்ளையாயிட்டேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா?